என் பேர் வாசு, ஒளியன்பேட்டிலேருந்து வரேன். இந்து மதத்தில் ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறோம், ஆனால் முஸ்லீம் மதத்தில் ஆண்கள் மட்டும்தான் பள்ளிவாசல் போகிறாங்க, பெண்கள் போவது கிடையாது. இதை நபிகள் நாயகம் சொன்னாரா, குரானில் சொல்லியிருக்கா, ஏன் அவங்களுக்கு அனுமதி இல்லை? இதுதான் சந்தேகம். அதாவது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருதல் அப்படியே பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமாக பிரிச்சுக்கிறங்க. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் 5 நேரம் தொழுவணும், 5 டைம் தொழுவணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் கிடையாது, ஆண்களும் 5 டைம் தொழ வேண்டும், பெண்களும் 5 டைம் தொழுதாக வேண்டும். 5 வேளை தொழுகை என்பது முஸ்லீம் ஆண்களுக்கு கடமை, பெண்களுக்கு கடமை இல்லைன்னு இஸ்லாத்தில் கிடையாது. பெண்களும் 5 வேளை தொழுகையை தொழணும். இப்படி தொழுவதில் ஒரு பள்ளிவாசல் ஏற்படுத்தி எல்லாரும் குறிப்பிட்ட நேரத்தில் கூடி சேர்ந்து கூட்டாக தொழுவது இருக்குல்ல, அப்படியும் தொழுவலாம். அதுக்கு முடியாதவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். முடியலைன்னா, இப்போ நான் இருக்கிறேன், மத்தியானது பள்ளிவாசல் போக முடியலையா, அதே தொழுகையை நான் தனியாக வீட்டில் தொழுது கொள்ளலாம். பள்ளிவாசலுக்கு வருவது 27 மடங்கு நன்மை கூட, அவ்வளவுதான். ஆனால் கட்டாயமாக பள்ளிவாசலில் தான் தொழுகணுமாங்கிறது, முடிஞ்சால் தொழ வேண்டும், முடியாட்டி வீட்டில் தொழுது கொள்ளலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்லாத்தில் சட்டம் என்னன்னு கேட்டால், ஆண்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வரணும்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், எப்படியாவது வந்துடணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக வலியுறுத்தாம வந்தால் வரலாம், வராட்டி வீட்டில் தொழுது கொள்ளலாம். பெண்களுக்கு எப்படின்னு கேட்டால், வந்துதான் ஆகணும்னு சொல்லி வலியுறுத்துறோம்ல, அந்த வலியுறுத்தல் இல்லை, முதல் வழங்கிக்கணும். இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ஆண்களை போல பெண்களும் வந்தாங்க, பள்ளிவாசல் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி தைக்க விட மாட்டாங்க. முதல்ல ஆண்கள் நிற்பாங்க, பின்னாடி பெண்கள் நிற்பாங்க. ஆண்கள் வரிசை முதல்ல, பெண்கள் வரிசை பின்னாடி. இப்படி தொழுகைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள், குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவார்கள். சில சான்றுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நான் தொழுகை நடத்தும் ஒரு ஆள் தலைமை தாங்கி தொழுகை நடத்தணும். கூட்டு தொழுகைன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வரிசையாக இராணுவ மாதிரி நிற்பாங்க, ஒரு ஆள் மட்டும் முன்னாடி நிற்பார். முன்னாடி நின்று இந்த குரானுடைய வசனங்களை ஓத வேண்டியதில் ஓதி அல்லாஹ் அக்பர்னு என்ன செய்வார், கையை கட்டுவார், எல்லாரும் கட்டிக்கிடுவாங்க. ஓத வேண்டியதெல்லாம் ஓதி அல்லாஹ் அக்பர்னு குனிவார், எல்லாரும் குனிவாங்க, ஒரு இராணுவ மாதிரி அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது முகமது நபி சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் தொழுகை நடத்தலாம் என்று வந்து நிற்கிறேன், ஆனால் சில பெண்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். குழந்தைய ஒரு ஓரமாக போட்டுவிட்டு தொழுகையில் கலந்து கொள்றாங்க, அந்த குழந்தை அழுகுது. இந்த அழுக சத்தம் கேட்ட உடனே நான் சீக்கிரமே முடித்து விடுகிறேன். ஏன் முடிக்கிறேன் என்று கேட்டால், அந்த குழந்தை அழுதால் அந்த தாயுடைய மனம் என்ன பாடுபடும் எனக்கு தெரியும். குழந்தை அழுதவனே அந்த தொழுகிற அம்மாவுக்கு தொழுகையிலே கவனம் இருக்கும். குழந்தையும் தூக்கிட்டு பள்ளியாசலுக்கு வர்றாங்க, பள்ளியாசல் வந்து ஓரமாக தொட்டில் கட்டி தொங்க விட்டுட்டு தொழுகையில் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை அழுகுது, அந்த தாய் என்ன செய்யும், தொழுகையில் நிற்காது அந்த அம்மாவுடைய மனசு, புள்ள அழுகுதே புள்ள அழுகுதே புள்ள அழுகுதே நிற்கும். இந்த குழந்தை அழுகை சத்தம் கேட்ட உடனே நான் தொழுகையை சுருக்கமாக முடிக்கிறேன். இது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அந்த வரலாறு முன்னாடி ஒரு நிப்பாட்டிட்டு பாருங்க, நபிகள் நாயகம் காலத்தில் தொழுகைக்கு பெண்கள் வந்தாங்க, பிள்ளைகளை கூட கைக்குழந்தையும் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் தடுக்கலை. அதே மாதிரி எதுக்குன்னா பள்ளியாசல் வரக்கூடாது வழங்கி வச்சிருக்கிறாங்க, அப்படி கிடையாது, வரலாம் தாராளமாக, கட்டாயம் கிடையாது. கட்டாயமாகனா அவங்களுக்கு சிரமம், பெண்களுடைய இதில் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிவிட்டால் பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு பிள்ளைய மட்டும் போட்டு வர முடியாது, மூணு பிள்ளை இருந்தால் மூணு பிள்ளை தூக்கிட்டு போய் பள்ளியாசலுக்கு வர்றது கம்பல்சரியாகனா அவங்களுக்கு சிரமமாக போயிடும். வீட்டில் தொழுது கொண்டால் பிரச்சனை இல்லை, விரும்பினால் வரலாம்னு ஆக்கி வச்சிருக்கு. அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் வந்து துவக்க காலத்தில் ரொம்ப வறுமை, பிறகு பெரிய செழிப்பான ஆட்சி ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சியை உருவாக்கும் பொழுது நபிகள் நாயகத்துடைய கவர்மெண்ட்ல அரசாங்கத்தில் கடுமையான வறுமை, எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு போர்வை, அதை தான் சுத்திக்கிடுவாங்க, மேலாடையும் அதான் கீழே, சட்டையும் கிடையாது பேண்டும் கிடையாது, சட்டைக்கும் கைலிக்கும் சேர்த்ததாக ஒரே ஒரு போர்வை இப்படி சுத்தி கொள்வார்கள். சுத்தி கொண்டார்களே ஆனால் அது முட்டுக்கால் வரைக்கும் வரும், முட்டுக்கால் வரைக்கும் வரும், கீழேலாம் திறந்தபடி தான் இருக்கும் ஆம்பளைகளுக்கு, இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, தொழுகும் பொழுது இப்போ நிற்கிற மாதிரி என்ன குனிகிறதுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் நெத்தியை கொண்டே நிலத்தில் வைக்குவோம் அந்த மாதிரி குனியும் போது, அப்படி குனியக்கூடிய நேரத்தில் வந்து சஜிதான்னு சொல்றது சிரம் பணிதல், அப்படி சிரம் பணியும் பொழுது அப்போ பின்பக்கேருந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் ஆடை சின்னதாக இருக்கா, ஆண்களுடைய சில பகுதிகள் பெண்கள் கண்ணில் படும், பின்னாடி பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, பெண்களே ஆண்கள்ட்டெல்லாம் ஆடை போதுமானதாக இல்லை, குறைந்த ஆடை அணிந்திருக்கிறார்கள், அவ்வளோ வறுமை. பிறகு இந்த ஜக்காத்தையெல்லாம் கொண்டு வந்து பெரிய செல்வ செழிப்பான
ஆட்சியை உருவாக்கி தான் மொத்தம் இறந்து போனார் அவர். அது ஒரு விஷயம். துவக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. அப்போ சொல்லுவாங்க, பெண்களே நீங்கள் துளோ வரும் பொழுது ஆண்கள் அந்த சஜிதா அந்த சிரம் பண்ணிறாங்கல்ல அதிலிருந்து எழுந்து தலையை உயர்த்திய பிறகு நீங்கள் தலையை உயர்த்துங்கள். பின்னாடியும் துளவுறவங்க ஆண்கள் வந்து சின்ன தொடை அளவுக்குள்ள ஆடை அணிந்து அவங்க குனியும் போது என்ன செய்யும்னா உங்களுக்கு பின்பகுதியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து அது நல்லது கிடையாது. அவற்ற ஆடையும் பெரிய அளவில் அவங்கள்ட்ட இல்லை. அதனால் என்ன செய்யுங்க, ஆண்கள் தலையை உயர்த்தி உட்கார்ந்த பிறகு நீங்கள் தலையை உட்கார் அல்லாஹ் அக்பர்னு எந்திரிச்சிடாதீங்க. அல்லாஹ் அக்பர்னு சொன்னோன்னு அவங்க எந்திரிப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு செகண்டை விட்டு நீங்கள் எந்திரிங்க. அப்போ இது எதை காட்டுகிறது, ஆண்களும் பெண்களும் வந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு அப்படின்னு காட்டுகிறது. விஷயம் என்னன்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது, வந்து தான் ஆகணும் இல்லாட்டி அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது கிடையாது. இது பெண்களுக்கு நல்லது தான். இது இப்படி செய்வது, இந்துக்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் 5 times இருந்தால் உங்களுக்கு முடியாது, கஷ்டம் தான். உங்களுக்கு ஏன் முடியுது, நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் போவீங்க, வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு பேரும் நேரம் ஒதுக்கி போயிடலாம். இந்த தொழுகையை பெண்களுக்கு நாங்கள் ஆக்கணும்னு வைங்க, பெண்களே விரும்ப மாட்டாங்களே. இதை இந்த 5 நேரம் 5 times காலைல ஒருக்காவா, 12 மணிக்கு ஒருக்காவா, 3 மணிக்கு ஒருக்கிறவா, 5 மணிக்கு ஒருக்கிறவா, 7 மணிக்கு வாங்கினா எப்படி முடியும், சாத்தியமாகும்? அப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறவங்கன்னா சேர்ந்த நீங்கள் போயிடலாம். எல்லாரும் வந்துடுறாங்க பெண்கள்லாம், வாரத்தில் ஒரு நாள் தானே அப்படின்னு போகிறது. எங்களுடைய வழிபாட்டு முறை வந்து 5 நேரமாக வரணும் பள்ளிவாசலுக்கு. 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வரணுமா, தினசரி 5 நேரம் வரணுமாக இருந்தால் அது பெண்களுக்கு கட்டாயமாக்கினால் அவர்களுக்கு சிரமம். அவர்கள் அதே தொழுகை வீட்டில் தொழுகலாம், அதே டயத்தை அதே தொழுகை வீட்டில் தொழுகலாம். பள்ளிவாசலுக்கு வந்தால் தடுக்க மாட்டோம், அனுமதி இருக்கிறது. இது இஸ்லாத்தின் நிலை. ஆனால் நம்ம நாட்டுடைய அமைப்பில் வந்து பெண்களை வந்து பள்ளியில் விட மாட்டேங்கிறாங்க, அதையும் ஒத்துக்கணும். எங்கள் பள்ளியில் நாங்கள் எங்கள் நிர்வாகத்தின் கீழே 1000 பள்ளிவாசல் இருக்குது, 900க்கு மேலே தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1000 பள்ளிவாசல்கள் எங்களுடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கிறது. ஒரே அறிவிப்பை 1000 ஊரில் எங்களுக்கு கேட்க செய்ய முடியும். ஒரு SMS அனுப்பினால் வெள்ளிக்கிழமை வந்து அந்த அறிவிப்பு எல்லா மக்களும் சென்றடையும், அவ்வளோ நெட்வொர்க் எங்கள் ஜமாத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த பள்ளிகளில் பெண்கள் வர்றாங்க. எங்கள் நிர்வாகத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருவார்கள், விரும்ப நேரத்தில் வருவார்கள். இந்த மக்களுக்கு விளங்கல, இவங்க குரான் படி இல்லை, நபியை பின்பற்றலை, ஏதாவது வந்தால் நாங்கள் மட்டும் பார்த்துக்கிறோம், நீ வீட்டில் உட்காந்துக்க இப்படின்னு ஆக்கி தடுத்த காரணத்தினால் பெண்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. மலேசியாவில் பெண்கள் வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு, சவுதியில் வருகிறார்கள், எல்லா அரபு நாடுகளிலும் வருகிறார்கள், இந்தோனேசியாவில் வருகிறார்கள், யூரோப்பிலெல்லாம் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிற அங்கேயும் வருகிறார்கள். இந்தியாவில் மாத்திரம்தான் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, இதை விளங்காமல் பெண்களுக்கு அனுமதி இல்லை, அனுமதிக்க விரட்டியே விட்டுருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிறது, இங்கே உள்ள எங்கள் ஜமாத்து ஆளுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்து விரட்டியே விட்டுருவாங்க. கொஞ்சம் மாறிக்கொண்டு நாங்கள் விலைக்கு சொன்ன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, மாறிடும். இறைவன் நாடினால் சீக்கிரம் மாறிவிடும்.